ஐடி ஸ்டூடெண்ட் இல்லமா ப்ரொஃபசர். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ்ல சுரதா அவர்களை பத்தி பார்க்க போறோம். வாங்க டாபிக்ல போலாம். சுரதா அவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா ராஜகோபாலன். இயற்பெயர் சுரதா அவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா ராஜகோபாலன் ஓகேங்களா. சுரதாவுடைய இயற்பெயர் ராஜகோபாலன். எதுக்காக பாரதிதாசனுக்கு அப்புறம் சுரதா அவர்களை பத்தி பாக்குறோம் அப்படின்னா, பாரதிதாசன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தன்னுடைய இயற்பெயரான கனக சுப்புரத்தினம் அப்படிங்கிற பெயரை பாரதியார் மீது கொண்ட பற்றின் காரணமாக பாரதிதாசன் அப்படின்னு மாத்திருப்பாரு. அதே போலதான் கவிஞர் சுரதா அவர்கள் தன்னுடைய இயற்பெயரான ராஜகோபாலன் அப்படிங்கிற பெயரை பாரதிதாசன் மீது கொண்ட பற்றின் காரணமாக பாரதிதாசனுடைய இயற்பெயரான கனக சுப்புரத்தினம் அதுல சுப்புரத்தினத்தை எடுத்து சுப்புரத்தின தாசன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பெயரை மாத்திருப்பாங்க சுரதா அவர்கள். இந்த சுப்புரத்தின தாசனுடைய முதல் எழுத்து பாருங்க, மூணு இதை முதல் எழுத்து பாருங்க சுரதா. இந்த சுப்புரத்தின தாசன் அப்படிங்கிற நேமுடைய சுருக்கப்பட்ட வடிவம் தான் அப்படின்னா சுரதா. இவங்க கவிதை எல்லாமே இந்த சுரதா சுருக்கப்பட்ட வடிவத்துல தான் தன்னுடைய நேமை போட்டு எழுதியிருப்பாங்க ஓகேங்களா. இந்த சுரதாவினுடைய சிறப்பு பெயர்கள் தான் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, சுரதா அவர்களுடைய சிறப்பு பெயர்கள் என்ன அப்படின்னா, ஒண்ணு ஓமை கவிஞர், ரெண்டு தன்மான கவிஞர், மூன்று கவிஞர் திலகம் அப்படின்னு அழைக்கப்படுறார் சுரதா அவர்கள். சுரதா அவர்கள் அடை முடியாத எப்படி அழைக்கப்படுறார் அப்படின்னா, ஓமை கவிஞர், தன்மான கவிஞர், கவிஞர் திலகம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது ஓகே. சுரதா அவர்கள் எப்ப பிறந்தார் அப்படின்னா 1921, அதாவது பாரதி இறந்த வருஷம் பிறக்கிறாரு, 2006 இறந்து போறாரு. இதுதான் இவருடைய டேட் ஆஃப் பர்த். டேட் அந்த முக்கியம் இல்லை, ஈரம் மட்டும் 1921 டு 2006 இவருடைய காலம். வேற என்ன சுரதா அவர்களை பத்தி பார்க்கணும் அப்படின்னா, குஷின் பாயிண்ட் ஆஃப் என்ன பார்க்கணும் அப்படின்னா, வேற என்ன பார்க்கலாம் அப்படின்னா, அவர் எழுதிய நூல்கள் வந்து பார்க்கணும். இவரை பத்தி வேற என்ன முக்கியமா பார்க்கணும் அப்படின்னா, இவர் எழுதிய நூல்கள் வந்து பார்க்கணும். சுரதா அவர்கள் எழுதிய நூல்கள் என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நூல் சுரதா அவர்கள் முதல் முதலில் எழுதிய நூல் எது அப்படின்னா, சாவின் முத்தம் அப்படிங்கிற ஒரு நூல். இதை மட்டும் இந்த நூலை மட்டும் ஞாபகம், இதுதான் இவர் எழுதிய முதல் நூல். இந்த முத்தம் அப்படிங்கிற கான்செப்ட் வச்சு இன்னும் ரெண்டு பேர் எழுதியிருக்காங்கன்னு இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல பார்த்தோம், பாரதிதாசன் பார்த்த கிளாஸ்ல. அதாவது எதிர்பாராத முத்தம் அப்படிங்கிற நூலை பாரதிதாசன் அவர்களும், ஒரே ஒரு முத்தம் அப்படிங்கிற நூலை கலைஞர் மு கருணாநிதி அவர்களும் எழுதியிருப்பாங்க, சாவின் முத்தம் அப்படிங்கிறத கவிஞர் சுரதா அவர்கள் எழுதியிருப்பாங்க ஓகே. வேற என்ன நூல்கள்லாம் இவங்க எழுதியிருக்காங்க அப்படின்னா, இவர் எழுதின நூல்களை ஷார்ட்கட்டா நான் ஒரு ஸ்டோரி சொல்றேன், அந்த ஸ்டோரியை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும், சுரதா அவர்கள் எழுதிய நூல்கள் மொத்தத்தையும் நம்மளால ஈஸியா சொல்ல முடியும். என்ன ஸ்டோரின்றத சொல்றேன், நல்லா கவனிங்க. சுரதா அவர்கள் பொதுவாகவே பயணம் பண்றதுக்கு விரும்பக்கூடியவர்கள். அப்படி ஒரு நாள் சுரதா அவர்கள் எங்க போறாங்க அப்படின்னா, தூத்துக்குடி துறைமுகத்துக்கு போறாங்க. அங்க போய் அவங்க ஒரு விஷயத்தை பாக்குறாங்க, என்ன அப்படின்னா, ஒரு பெரிய சுவரை பாக்குறாங்க. மெட்ராஸ் படத்துல வந்து ஒரு பெரிய சுவர், அது போல ஒரு பெரிய சுவரை பாக்குறாங்க. ஆனா அந்த சுவர் வந்து ரொம்ப வந்து அசிங்கமா கிடக்கு, மக்கள் எல்லாருமே அதை அசிங்கப்படுத்தி வச்சிருக்காங்க. அதாவது யூரின் பாஸ் பண்றது இந்த மாதிரியான வேலைகளை பண்ணி அந்த சுவரை வந்து அசிங்கப்படுத்திருக்காங்க. என்னடா இவ்வளவு அழகான துறைமுகம் இருக்கு, பக்கத்துல இப்படி சுவர் வந்து இப்படி அசிங்கமா கிடக்கே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்ட சுரதா அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த சுவரை கிளீன் பண்றதுக்காக அந்த சுவரை கிளீன் பண்ணி சுண்ணாம்பு பூசுறாங்க. சுண்ணாம்பு பூசி அந்த சுவரை வந்து கிளீன் பண்றாங்க. சுண்ணாம்பு பூசி நல்லா ஞாபகம், தூத்துக்குடி துறைமுகம் போறாங்க, அங்க ஒரு சுவரை பார்க்காங்க, சுவர் அசிங்கமா இருக்குது, அந்த அசிங்கமா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க மன வருத்தப்பட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த சுவர்ல சுண்ணாம்பு அடிச்சு அதை கிளீன் பண்றாங்க ஓகேங்களா. என்னடா அதை எல்லாத்தையுமே யார் பாத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னா, கடவுள் பாத்துக்கிட்டு இருக்காரு. என்னடா இவங்க இவ்வளவு ஸ்மெல் அடிக்குது, அந்த சுவர் பக்கத்துல ரொம்ப ஸ்மெல் அடிக்குது, யூரின் பாஸ் பண்ணி இதெல்லாம் ரொம்ப ஸ்மெல் அடிக்குது. இவ்வளவு ஸ்மெல் அடிச்சும் அந்த சுவரை நல்லா கிளீன் பண்ணி சுண்ணாம்பு அடிக்கிறாங்களே, இவங்க பொதுநலனை பாராட்டும் விதமா
கடவுள் என்ன பண்றாரு, ஒரு அதிசயத்தை நிகழ்த்துறாரு. என்ன அதிசயம் நிகழ்த்துறாரு அப்படின்னா, அந்த சுவர் இருக்குல்ல, அந்த சுவரை மட்டும் தவிர்த்து மீதி இருக்க இடங்கள்ல எல்லாத்தையுமே மழைப்பொழிவை ஏற்படுத்துறாரு. யாரு? கடவுள். ஏன் அப்படின்னா, தூத்துக்குடி மாவட்டம் கொஞ்சம் எப்படி இருக்கும், வெயில் அடிக்கும், ஜாஸ்தி வெயில் அடிக்கும், ஹீட்டா இருக்கும். அப்ப மழைப்பொழிவை ஏற்படுத்துறாரு. சுரதா அவர்கள் ஆட்சியத்துல என்ன பண்றாங்க, சுண்ணாம்பு அடிச்சுட்டு நம்ம மேல மட்டும், அவங்க மேல மழை பெய்யுது. மழை பெஞ்சிட்டு இருக்கும் போது அவங்க மேல மழை துளிகள் பட்டு என்ன பண்ணுது அப்படின்னா, அப்படியே வடியுது, அவங்க மூஞ்சி ஃபுல்லாக வடியுது மழை துளிகள். மழை துளிகள் வடியும் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க உதடு இருக்குல்ல, அவங்க உதட வச்சு இப்படி டேஸ்ட் பண்றாங்க, உதட வச்சு டேஸ்ட் பண்றாங்க. அந்த மழை வந்து தேன் போல இனிச்சிருக்கு, அந்த மழை வந்து தேன் போல இனிச்சிருக்கு. ஓகேங்களா? அந்த தேன் போல இனிக்கவும், அதை பார்த்துக்கிருந்த மக்கள் எல்லாருமே, அந்த மழை தேன் போல இனிக்கவும், மக்கள் எல்லாருக்குமே, சுத்தி பார்த்துருந்த மக்கள் எல்லாருக்குமே எச்சில் வந்து ஊற ஆரம்பிச்சிருது, எச்சில் ஊற ஆரம்பிச்சது. அப்ப தேன்மலை பொழியுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சவுடனே மக்கள் எல்லாருமே ஒன்று கூடி என்ன பண்றாங்க அப்படின்னா, சுரதா அவர்களுடைய அந்த பொதுநலனை பாராட்டி எல்லாரும் சேர்ந்து அந்த சுவரை வந்து கிளீன் பண்றாங்க. இதுதான் கதை. ஒன்றும் இல்லை, சுரதா அவர்கள் பயணம் வந்து பயணம் பண்றது விரும்பக்கூடியவங்க. ஓகேங்களா? அவங்க எங்க போறாங்க அப்படின்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தூத்துக்குடி துறைமுகம் போறாங்க. அங்க ஒரு சுவரை பாக்குறாங்க, சுவர் அசிங்கமா இருக்கிறதுனால அதை சுண்ணாம்பு பூசுறாங்க. அவங்க செய்யற அந்த பொதுநலனை பாராட்டி கடவுள் வந்து மழைப்பொழிவை ஏற்படுத்துறாரு. அப்படி அந்த மழை பொழியுதுல, அந்த மழை வந்து ஒரு தேன் மலையா இருக்கு, மழை வந்து தேன் மலையா இருக்கு. அந்த தேன் மலையை பார்த்ததும் அவங்க வந்து உதட்ட வச்சு டேஸ்ட் பண்ணி பாக்குறாங்க, அது உதட்ட வச்சு டேஸ்ட் பண்ணி பாக்குறாங்க, தேன் மாதிரி இருக்கு. சுத்தி பார்த்துட்டு இருந்த மக்கள் எல்லாருக்குமே என்ன ஆகுது, எச்சில் வந்து ஊறுது. இதுதாங்க கதை. அதுக்கப்புறம் லாஸ்டா என்ன பண்றாங்க, மக்கள் எல்லாருமே வந்து சேர்ந்து அந்த சுவரை கிளீன் பண்றாங்க. இதுதான் கதை. ஓகேங்களா? இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் சுரதாவரத்துல எங்க போறாங்க, தூத்துக்குடி துறைமுகம் போறாங்க. அப்புறம் நூல் என்ன நூல் நேம் என்ன அப்படின்னா, துறைமுகம், தூத்துக்குடி துறைமுகம் போறாங்க. என்ன பண்றாங்க, சுவரை பாக்குறாங்க, சுவரை பார்த்து அசிங்கமா இருக்குன்னு சொல்லி சுண்ணாம்பு வச்சு பூசுறாங்க. அப்ப சுவரும் சுண்ணாம்பும் அப்படிங்கிற ஒரு நூல், சுவரும் சுண்ணாம்பும். ஓகேங்களா? சாவி முத்தம், துறைமுகம், சுவரும் சுண்ணாம்பும் பூசிட்டாங்க. கடவுள் என்ன பண்றாரு, மழைப்பொழிவு கொடுக்குறாரு. அந்த மலை என்ன மலையா இருக்கு, தேன் மலையா இருக்கு, தேன்மலை. இந்த தேன்மலை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு நூலுங்க. ஓகேங்களா? தேன்மலை அப்படிங்கிறது. ஓகே, அடுத்து தேன்மலைக்கு அப்புறம் அவர் வந்து உதட்ட வச்சு என்ன பண்றாரு, டேஸ்ட் பண்ணாருன்னு சொல்லணும்னா, அப்ப உதட்டில் உதடு. அடுத்து ஆறாவது, மக்கள் சுத்தி இருந்த மக்கள் என்னாச்சு, எச்சில் வந்து ஊறுச்சு. அப்ப உதட்டில் உதடு, எச்சில் இரவு, உதட்டில் உழவு உதடு, எச்சில் இரவு, உதட்டில் உதடு, எச்சில் இரவு. அடுத்து ஏழு என்ன அப்படின்னா, வார்த்தை வாசல். அப்படியே எக்ஸ்ட்ரா ஒரு நோட் பண்ணிக்கோங்க, அந்த கடையில சுத்தி பார்த்துக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வார்த்தையே வரல, அந்த தேன்மலையை பார்த்ததும் வார்த்தையே வரல, எச்சில் ஊறுது, அவங்களுக்கு வந்து வார்த்தையே வரல, வார்த்தை வாசல். அடுத்து பட்டத்து அரசி, சுரதாவின் கவிதைகள். இந்த லாஸ்ட் ஒரு ரெண்டு நூலை மட்டும் நீங்க கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? லாஸ்ட் ஒரு ரெண்டு நூலை, இதுதான் என்ன அப்படின்னா, சுரதா அவர்கள் எழுதிய நூல். இது போக நிறைய எழுதியிருப்பாங்க. இன்னொன்னு சொல்லணும் அப்படின்னா, அவர் எழுதுனது வேற என்ன முக்கியமான நூல்னா, மங்கையர் கரசி அப்படின்னு சொல்லி ஒரு நூல் இருக்குங்க, மங்கையர் கரசி. இதுதான் இவர் எழுதிய நூல்கள்ல சில முக்கியமான நூல்களுங்க. ஓகேங்களா? இதுல இந்த தேன்மலை அப்படிங்கிற நூல் இருக்குல்ல, இந்த நூல் தான் சுரதா அவர்களுக்கு தமிழக அரசின் வளர்ச்சிக்கான விருது பெற்றிருந்த நூல். 1969 தமிழக அரசின் வளர்ச்சிக்கான பரிசை வந்து பெற்றிருந்த நூல். தமிழக அரசின் வளர்ச்சிக்கான பரிசை பெற்றிருந்த நூல் இது தேன்மலை. ஓகே, வேற என்ன சுரதாவை பத்தி பார்க்கணும் அப்படின்னா, அவர் சொன்ன சில கவிதைகள், சில வார்த்தைகளை பத்தி பார்க்கணும், முக்கியமான கவிதைகளை. ஒரு டைம் ஒரு நிமிஷம் நீங்க பார்த்துக்கோங்க, என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கன்னு எழுதி போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் நான் வந்து சொல்றேன். ஓகேங்களா? ஓகே, சுரதா அவர்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பழந்தமிழ் கற்றலிங்கம், பல நாடு சுற்றலிங்கம் அவருக்கு பயணம் பண்ண ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ பல நாடு சுற்றலிங்கம் அப்படின்னு சொல்லி வந்தது அப்படின்னா சுரதா அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிடலாம். ஓகேங்களா? அடுத்து, காதல் நோயை மந்திரங்கள் தீர்ப்பதில்லை, மங்கை தீர்ப்பாள் என கூறியவர் ஓமை கவிஞர் சுரதா. அடுத்து, எனக்கு ரொம்ப பிடிச்ச லைன், இரட்டை கிளவி போல் இணைந்தே இருங்கள், பிரித்தால் பொருள் தராது போல.
பிரித்தால் பொருள் தராதது போக, பொருள் தராதது போல. இரட்டைகளைன்னா சடசடா இந்த மாதிரி ரெண்டு ஒரே சேமான அந்த இது வரும், அதை பிரிச்சோம் அப்படின்னா பொருள் தரக்கூடாது, அது வந்து இரட்டை கிளவி. பிரிச்சா பொருள் தந்தது அப்படின்னா அதை அடுத்து தரும். ஓகேங்களா? ஓகே, அடுத்து லாஸ்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, சோகமே இல்லாதவர்களை அசோகன் என்று சொன்னவர் யார் அப்படின்னா ஓமைக்கவிஞர் சிறதா. ஒண்ணுல பழந்தமிழ் கட்டளையும் பதினாடு சுற்றுலையும், காதல் நோயை மந்திரங்கள் தீர்ப்பதில்லை மங்கை தீர்ப்பால், இரட்டை கிளவி போல் இணைந்தே இருங்கள் பிரித்தால் பொருள் தராது போல. லாஸ்டா என்ன சொல்லியிருப்பாருன்னா, சோகமே இல்லாதவர்களை அசோகன் என்று சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? ஓகே, அடுத்தடுத்த வீடியோக்குள்ள அடுத்தடுத்த அறிவியல்களை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.